வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கேஸ் அடுப்புங்க எப்படி சுத்தம் செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம தினமும் பயன்படுத்தின்னு வரையில சமையலுக்கு அந்த அடுப்பு தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் சமைக்கிறோம். சமைக்கும்போது நம்ம சாதம் வடிப்போம், அது பொங்க வந்துடுங்க. பருப்பு வேக வைப்போம், அதுவும் பொங்க வந்துடும். டீ பரம்பருங்க, டீ வந்து பொங்கி அதனுடைய டீ தூளெல்லாம் வந்து இந்த பர்னருக்குள்ளே வந்து ஹோல்ஸில் அடைச்சிக்கும். அப்போ என்ன ஆகும்னா, டீ வந்து நம்ம அடைச்ச பிறகு நம்ம கேஸ் வந்து சரியாக எரியாது. அப்போ எரியா சமயத்தில் நம்ம வந்து ஹாஃப் அன் ஹவரில் செய்கிற வேலையை நம்மளுக்கு வந்து அதிகப்படுத்தி விட்டுறோம். அப்போ வந்து கேஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போவோங்க. அதனால் இதை நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அந்த அடுப்பு சுத்தம் செய்கிறதுக்கு நம்ம வந்து விம் எடுத்துருக்குங்க, லிக்யூடு. அது சப்போஸ் வந்துக்கிட்டு அது இல்லைன்னா சோப்பு கூட எடுத்துங்க, அதே தான் இதுவும். இதை வந்து ஒரு தட்டில் எடுத்துக்கலாங்க, எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதாக கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதே பாத்திரம் தேய்க்கிற நார்த்தங்க இதை நல்லா இதில் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கும் போது அப்படியே விட்டுட்டு இருக்கீங்களா, இது வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு, இது நல்லா மேலே இருக்கு. இந்த ஸ்டாண்டு மட்டும் எடுத்துருங்க. எடுத்து கொஞ்சமாக தண்ணி தெரிஞ்சு ஊற விட்டுருங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம வேஸ்ட் துணி ஒன்று, காட்டன் துணி எடுத்துங்க. அதை வந்து இந்த பொங்கி வந்துருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி தொடச்சிடுங்க. முதல்ல இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு அடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க லிக்விடுங்க அதை எடுத்துங்க. அதை எடுத்துட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் அழுத்து முடிச்சுட்டு இந்த இடம் மட்டும், மற்றதெல்லாம் நம்ம லைட்டாக தேய்ச்சா போதும். எவ்வளோ ஈஸியாக க்ளீன் ஆகுது பாருங்க. இது நம்ம ஊற விட்டதுனால, அது நனைஞ்சி ஈரத்தில் நனைஞ்சதுனால நம்மளுக்கு சீக்கிரம் அந்த அழுக்கெல்லாம் வந்துடுச்சு. நம்ம நல்லா லிக்விடு போட்டு தேய்ச்சி விட்டுட்டுங்க. இப்போ ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா காஞ்ச காட்டனுங்க. இப்போ இந்த அழுக்கெல்லாம் இதெல்லாம் வராப்பில் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி தொடச்சிடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அழுக்கெல்லாம் போய் நம்மளுக்கு புது கேஸ் ஸ்டவ் மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க இது. இப்போ நம்ம பர்னரில் அடைப்பு இருக்கு இல்லைங்களா, இப்போ இது மாதிரி எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டவ் பின்னுங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஸ்டவ் இல்லைன்னா ரொம்ப மெலிசான கம்பிங்க இந்த ஹோல்ஸுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும், அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இப்போது ஒரு ஒரு ஹோல்ஸுக்குள்ளும் நம்ம இது பாருங்கள் ஃபுல்லாக போதுங்களா. இந்த மாதிரி அடைப்பெல்லாம் இதில் அடைச்சிருந்தா எல்லாம் வெளியே வந்துடுங்க. டஸ்டெல்லாம் இந்த மாதிரி போட்டு போட்டு இந்த சின்ன ஹோல்ஸுக்குள்ளே போது பாருங்கள். பெரிய ஹோல்ஸு, சின்ன ஹோல்ஸு ரெண்டு இருக்கு இல்லைங்களா. அதுலேயும் சிலர் வந்து அது தெரியாமல் ரிப்பேர் கொடுத்து இந்த மாதிரி ஆள் வர வச்சு அதை க்ளீன் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம வீட்லேயே இதை மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த ஹோல்ஸ் இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள், சின்னதாக. இந்த ஹோல்ஸ்லேயும் இந்த மாதிரி போட்டு ஒரு ஒரு இது ஹோல்ஸுக்குள்ளே இந்த மாதிரி போடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டஸ்ட் இருந்தால் அதையும் தொடச்சிடுங்க. இதே போல நம்ம ரெண்டு பக்கம் இருக்க பர்னரையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க. சப்போஸ் ஈரம் வந்தால் நீங்கள் காய வச்ச பிறகு பற்ற வைங்க, இல்லாக்கிட்ட வந்து சரியாக எரியாது. இப்போ மேலே நம்ம பர்னர் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க, மேலே அடுப்பும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அடுப்பு கீழே வந்து இதை மாதிரி ஒரு ஒரு தட்டு வச்சுருக்குங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கும் போது பொங்கி வருது பாருங்கள், அதெல்லாம் வந்து இந்த தட்டில் ஊந்துருங்க. நம்ம தட்டு வைக்காமல் அப்படியே நினைச்சிக்கோ, இந்த பொங்கி இந்த தரெல்லாம் இது பாருங்கள் எப்படி வேஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது மாதிரி ரொம்ப கலிஜாயிடும், அழுக்காயிடும். நம்மளுக்கு தான் அது வேலை அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு தட்டு வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த தட்டு வந்து நம்ம வடிஞ்சு வர இது அழுக்கல்ல இதில் வர்றதுக்கு இது மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் ரெண்டு வேஸ்ட் தட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வச்சாச்சிங்களா. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்னரை நல்லாவே க்ளீன் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையுமே இப்படி க்ளீன் பண்ணியும் கேஸ் வந்து சரியாக எரியாமல் அடைப்பு இருந்துச்சுன்னா முக்கியமானதுங்க இது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த கேஸ் வந்து இந்த மேலே இருக்க ஸ்டாண்டெல்லாம் எடுத்துகிட்டு, இது இருக்கிற பர்னர் இருக்கட்டும் அப்படியே ஸ்டாண்டு எடுத்துகிட்டு இதை மாதிரி எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு இது வந்து இந்த பைப்புலேருந்து வந்து தாங்க அடைப்பு அங்கே சரியாக எரியலன்னா. இப்போ வந்து இந்த பக்கத்தில் வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குங்களா, இதே வந்து ஸ்டவ் பின்னு எடுத்துங்க. இதை வந்து இந்த பக்கத்தை விட்டு அங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அதில் வந்து கரெக்டாக உட்காந்துச்சுங்க. இரண்டு முறை இதை மாதிரி குத்தி விடுங்க. இப்படி
குத்தி விட்டால் அந்த ஹோல்ஸ் வந்து அடைப்பு சரியாயிடுங்க. பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் ஏரியலையோ அந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டவ் பின்னு வச்சு அந்த வந்து பின்னு போட்டுருங்க. இது ரொம்ப ஈஸிங்க. இது தெரியாமல் ரொம்ப பேர் கடைக்கு தூக்கிட்டு விடுவாங்க, ஆள் வர வச்சு ரிப்பேர் பண்ணுவாங்க. இது வந்து சிம்பிளானது தாங்க. இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பைப் ஹேண்ட் வந்து ஒரு எப்போவுமே டேப் அடிச்சு வச்சுங்க. கேஸ் வந்து எந்த லீக் ஆகுறதோ அது மாதிரி எதுவுமே இருக்காது. கேஸ் அடிச்சு வச்சுங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து எவ்வியா விலை ஏறிக்கிட்டே போகுது இல்லைங்களா. இந்த மாதிரி டைமில் நம்ம கேஸு மிச்சம் பண்ணணும்னா நம்ம வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோமோ அது வந்து முன்னாடியாகவே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணுங்க. இப்போ நான் வந்து முள்ளங்கி சாப்பிட்றேன்னா முள்ளங்கி வந்து கட் பண்ணி எல்லாம் வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு எல்லாம் இதுக்குள்ளே போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி பருப்பு போட்டு வச்சுருக்கேன். பீட்ரூட் பொரியல் பண்ணுறேன்னா அது கட் பண்ணி வச்சு வெங்காயம் தக்காளி அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணுங்க. ரெடி பண்ணிக்கிட்டு தான் நம்ம கேஸுக்கிட்ட வந்து கேஸை பற்ற வச்சு சமைக்கவும் ஆரம்பிக்கணும். இதை மாதிரி செஞ்சால் நம்ம வந்து கேஸை வந்து மிச்சப்படுத்தலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. நம்ம சமைச்சிக்கிட்டே இருப்போம் பாரு, அப்போ வந்து கருவேப்பிலை எடுப்போம், இல்லை கொத்தமல்லி ஏதோ வந்து டக்குன்னு உள்ளே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுப்போம். அது மாதிரி டைமில் வந்து நம்ம அப்படியே வந்து திறப்போம். அது திறந்தால் அதெல்லாம் கரைக்கறையாக எண்ணெய் கரையாயிடும். அது ஆகாமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஏதோ ஒரு துண்டோ இல்லை ஒரு காட்டன் துணியோ இதுக்குள்ளே இது மாதிரி எப்போவுமே வச்சுடுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அங்கே சமைச்சிட்டு வந்து டக்குன்னு வந்து இப்படி வேகமாக திறக்கலாம். திறந்தால் இதில் வந்து அழுக்கு எண்ணெய் கரை எதுவுமே படியாது. நம்மளுக்கு ஃப்ரிட்ஜும் க்ளீனாக இருக்குங்க. இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க.